நல்லா இருக்கும். நாண்டம் சேர்ந்து தரமா வைக்கட்டும். நல்லபடியே மென்மேலும் வளர்ந்து நல்லபடியும் குடும்பத்தோடு guys, welcome to MOP. Mr. Porukki, எங்க போயிட்டு இருக்கேன்னு ஒரு வண்டி மேல ஏறி போயிட்டு இருக்கேன். டிரான்ஸ் கிச்சனுக்கு வந்து எல்லா பாத்திரமும் வாங்கிட்டு போய் கொடுக்கறதுக்காக போயிட்டு இருக்கேன். இங்க பின்னாடி வந்து என்னோட டீம் வந்துட்டு இருக்காங்க. சோ இப்போ வந்து பிரிட்ஜ் மேல வந்து நின்னுட்டு இருக்கேன். இந்த இடத்துல வந்து எனக்கு இன்ட்ரோ கவர் பண்ணணும்னு ரொம்ப ஆசையா இருந்துச்சு. இன்ட்ரோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர தட்டி விடுங்க. இந்த வீடியோல வர ரெவன்யூ நான் முழுக்க முழுக்க சேரிட்டிக்கு நான் கொடுக்குறேன். அடுத்த நல்ல விஷயத்துல இந்த வீடியோ ரெவன்யூ ஷேர் ஆகும். பின்னாடி நிறைய பாத்திரம் இருக்கு, வீடியோ ஃபுல்லா பாருங்க. லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. வேணப்பட்டு உன்னால எடுக்க முடியாது, நீ நில்ல அமைதியா. அது ஏத்துறாங்க பாருங்க, வந்துட்டு பாவு புட்டு இருக்கான் இந்த சைடு. நீங்க ஏத்திட்டு போறாங்க, அப்படியே தள்ளி விட்டுருணும் இல்லைன்னா ஏத்த முடியும். ஓ தங்கம் ஏத்துறாங்க. நமக்கு தெரியாம நம்ம கையில எதுவும் குடுக்கலையே. ஸோ காய்ஸ், கிளம்ப போகிறோம். அண்ட் இங்கே வந்து பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா வண்டியில் வந்து எல்லா பொருளையும் ஏற்றியாச்சு. இந்த ட்ரம்முக்குள்ளே அவ்வளோ பொருள் இருக்குது. ஒரு ஒரு அந்த பேசன்லாம் இருக்குது பார்த்திங்கன்னா, ஒரு ஒரு பாத்திரங்களுக்குள்ளேயும் அவ்வளோ பாத்திரம் வச்சு நாங்கள் வந்து அடைச்சி வச்சுருக்கோம். நிறையவே இருக்குது. மாப்புக்கு இப்போ எல்லாமே வச்சாச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, எல்லாமே இருக்குது. ஸோ அங்கே போய் நாங்கள் எல்லாத்தையும் வந்து அவங்களுக்கு வந்து சர்ப்ரைஸாக வந்து கொடுக்க போகிறோம். ஸோ சொன்ன மாதிரியே இன்றைக்கி நம்ம வந்து அவங்களுக்கு வந்து பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து உங்களுடைய சப்போர்ட் தான் வந்து இதுக்கு வந்து பெரிய ஒரு ஹெல்ப்பாக இருந்துச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து கிளம்பலாம், வாங்க பார்க்கலாம். இப்போ நான் வண்டியில் ஏறப்போகிறேன், லெட்ஸ் கோ. ஸோ கைஸ், ஏற போகிறேன். வண்டியில் ஏறிட்டு நான் வந்து நின்றுட்டு வரலான்ட்டு இருக்கேன் இன்றைக்கி. ஓகே சூப்பர். புட்டுக்கு டாட்டா சொல்லாமா? புட்டு டாட்டா நாங்கள் பாருங்க, புட்டு டாட்டா காட்டுறாரு, புட்டு டாட்டா. ஓகே, நாங்கள் போய் நின்றுக்கிறேன் இந்த இடத்துல. ஓகே, நம்ம கிளம்பலாம். டாட்டா. செம்மையாக இருக்குல்ல, ஃபன்னாக இருக்க போகுது இது. கண்டிப்பாக சொல்கிறேன், ஃபன்னாக இருக்க போகுது, ஜாலியாக இருக்க போகுது. நீங்கள் உங்களோட லைக்ஸை வந்து இந்த வீடியோவில் தெரிக்க விடுங்க. ஓகேயா? அடாரடாரா. ஓகே சூப்பர். பின்னாடி என் டீம் வராங்க, அவங்க பாருங்கள் கிளம்ப போகிறாங்க இன்னும் நேரத்தில். நம்ம முன்னாடி போகலாம்.
கைஸ் அப்படியே வந்து நான் உங்களுக்கு கோயம்புத்தூரே இப்போ வந்து சுற்றி காட்ட போகிறேன்னு நினைக்கிறேன். ஒரு ஒரு இடமா வந்து பார்த்துட்டு வந்துட்டுருக்கேன் வண்டியில் உட்காந்துட்டு. அது எப்படின்னா இந்த கொஞ்சம் வந்து பணக்காரங்க வந்து இந்த சன்ரூஃப் கார்லாம் வச்சுருப்பாங்க, ஆடி பிஎம்டபிள்யூலாம் அந்த சன்ரூஃப் இருக்கும். பட் அதில் போனால் கூட இப்படி ஒரு ஃபீல் இருக்குமான்னு தெரில, செம்ம ஜாலியாக இருக்க உட்காந்து போயிட்டுருக்கேன். நான் இப்போ வந்து நான் உங்களுக்கு ஒரு விஷயம் காட்ட போகிறேன். கோயம்புத்தூரில் இந்த ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா காமராஜர் சிலை ஒன்று இருக்குது. ஸோ அந்த சிலையில் வந்து வருஷம் 365 நாளுமே வந்து டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா மாலை வந்து மாற்றிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த இடம் வந்து நாங்கள் அது வழியாக தான் போவோம்னு நினைக்கிறேன். ஸோ அது நான் போகும்போது நான் உங்களுக்கு அந்த சிலை காட்டுறேன், காமராஜர் சிலை. சின்ன சுச்சுவேஷனாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா டெய்லியும் வந்து ஒரு ஒரு மாலை வந்து டெய்லியும் மாற்றுவாங்க. ஸோ அந்த சிலையை நான் உங்களுக்கு காட்டுறேன். அந்த அப்போ ஏற்பட்ட காமராஜர் சிலையை நான் இப்போ உங்களுக்கு காட்ட போகிறேன். ஓகே வந்துருச்சு, நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்க, ஓகே ஓகே ஓகே, அந்த காமராஜர் சிலை தான். ஸோ அங்கே இருக்காரு பாருங்க காமராஜர். ஸோ அந்த காமராஜர் சிலைக்கு தான் எல்லா நாளுமே வந்து மாலை மாறு போடுவாங்க. இன்னைக்கு கூட ஒரு மாலை இருக்கு, நான் உங்களுக்கு அப்படியே ஒரு வியூ காட்டுறேன். இங்கே பாருங்க, இன்னைக்கு கூட ஒரு மாலை போட்டிருக்காங்க. டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா மாலை வந்து மாற்றுவாங்க காமராஜர் சிலைக்கு. நம்ம அவ்வளோதான், இன்னும் கொஞ்சம் நேரம் தான் ரீச் ஆகிடுவோம். A few minutes later. So guys, almost நாங்கள் வந்து ரீச் ஆகிட்டோம். ஓகே அவங்க எல்லாம் இங்கே இருக்காங்க. ஹாய். ஸோ அவங்க இருக்காங்க, அவங்க நான் போய் போய் பார்க்குறேன். இதான் அவங்க வீடுன்னு நினைக்கிறேன். உள்ளே எல்லாம் வெயிட் பண்ணுறாங்க. நாங்கள் வந்து இப்போ உள்ளே போகிறோம். எல்லாருமே இருப்பாங்க மேக்ஸிமம் அப்படின்னு சொல்லி தான் வந்து வர சொல்லியிருந்தோம். இப்போ நாங்கள் வந்து உள்ளே போகிறோம், போய் பார்க்கலாம். வாங்க, நல்லா இருக்கீங்களா? ஓகே, செம்ம ஹாப்பி. ஓகே ஸோ கைஸ், அவங்க போய் எல்லாரையும் கூப்பிட போயிருக்காங்க உள்ள. ஸோ நான் வந்து இறங்குறேன். ஓகே சூப்பர், நல்லா இருக்கீங்களா? சூப்பர். இதான் அவங்க வீடா? ஐ ஓ அப்படியா, நல்லா இருக்கீங்களா ப்ரோ? நீங்க எப்படி இருக்கீங்க? ஆ கொஞ்சம் வேலையாயிருச்சு. ஹாய் மாலதி, இதுதானே மாலதி? நல்லா இருக்கீங்களா? ஓ ஓகே ஓகே, சின்ன ஒரு இது ஆயிடுச்சு வரும்போது, லேட் ஆயிடுச்சு, அதனால தான். ஓகே சூப்பர். ஸோ கைஸ் இவங்க தான் பின்னாடி என் கூட இருக்கிறாங்க பாருங்க. ஸோ இவங்களுக்கு இப்போ நம்ம ஒரு சின்ன சர்ப்ரைஸ் பண்ண போகிறோம், வாங்க போகலாம். ஓகேயா? ஓகே ஓகே கைஸ், இதுதான் அவங்களோட வீடு ஆக்சுவலாக. ஓகே இது ஃபுல்லாகவே பாத்திரம் தான், உங்கள் ஹோட்டலுக்கு தேவையான பாத்திரம் எல்லாமே இருக்குது, எல்லாமே இருக்குது. குக்கர் குக்கர் மட்டும் இல்லை, மற்றபடி நீங்கள் என்னென்ன இருக்குன்னு பாருங்கள். ஒன்று இடத்துக்குள்ளேயும் அது ஃபுல்லாக பாத்திரம் இருக்குது, அதுக்குள்ளேயும் இருக்குது, இதுக்குள்ளேயும் இருக்குது, ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் பாருங்கள் என்னென்ன உங்களுக்கு கேட்ரிங் கூட தேவைப்படும். அது அப்படியே தரங்க, ஒன்று ஒன்றுத்துக்குள்ளேயும் அவ்வளோ பாத்திரம் இருக்கும். ஓகே அவங்க என்னென்னலாம் இருக்குன்னு சொல்லி பார்க்க போகிறாங்க, அங்கே பாருங்க. உள்ள போலாம், உள்ள வந்து என்னென்னலாம் இருக்குன்னு சொல்லி அவங்க எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி பார்க்கட்டும். இதுக்கப்புறமும் வரும் ஒரு சின்ன ஒரு புள்ளி வச்சு நல்லபடியா எதிர்பார்த்தேன் சொல்லிட்டு இருக்கேன். ஒரு பதமான கத்தியும் இதே மாதிரி இதனால ஒரு சின்னங்க நல்ல வாழ்வாதாரம் கிடைச்சிருக்கு.
அதனால வந்து இந்த கொடுத்தது காரணம் வந்து உங்களை பார்த்து நிறைய ஊர்ல எல்லாருமே வந்து நிறைய பேர் வருவாங்க, நிறைய பேர் வந்து அதே மாதிரி எங்களையும் கேட்டிருப்பாங்க. நான் உங்ககிட்ட போகும்போது சொல்லிட்டு தான் போறேன். ஹலோ, வணக்கம்மா, நல்லா இருக்க, நீங்க எப்படி இருக்கீங்க? பரவாயில்ல, நீங்க இந்த வேதாவை உற்பத்தி பண்ணதுக்கு ஒரு பெரிய பயிர் அடைஞ்சிட்டீங்க. எங்க வாழ்வாதாரத்துக்கு நடந்து ஸ்டெப் வச்சிருக்காங்க. கண்டிப்பாக இது எதிர்பார்க்கல. நாங்கள் இந்த மாதிரி எல்லாம் செலக்ட் பண்ணி நல்ல தரமான பொருள் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. இது எங்களுக்கு ரொம்ப பிரயோஜனப்பட்ட மாதிரியாச்சு. ஸோ எங்கள் மனசு குளிர்ந்த மாதிரி உங்கள் குடும்பம் எப்பவுமே குளிர்ந்து இருக்கும். ஆண்டவனுங்களை எப்பவுமே காப்பாற்றிட்டு இருக்குங்கிறத நான் இந்த நேரத்தில் பாட்டிக்கிட்டு. ஹலோ பாட்டி, வணக்கம், நல்லா இருக்கீங்களா? எல்லாம் நல்லா இருக்கிறேன் பாட்டி, ரொம்ப சந்தோஷம். எல்லாத்தையும் சொல்லி வச்சிருக்கேன், ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க பாட்டி. அப்புறம் உங்களை கண்டிப்பா நேர்ல பாக்கணும், நான் அடிக்கடி உங்க வீடியோ எல்லாம் பாப்பேன். கண்டிப்பா வாங்க பாட்டி, வாங்க வாங்க, சரிங்களா? ஆமா ஆமா, குழந்தை நல்லா இருக்கிற அப்படிங்களா? சரிங்க பாட்டி, சரிங்க, கண்டிப்பா வாங்க வாங்க, சரி சரிங்க, ஆ சரிங்க, சூப்பர். சரி, நாங்கள் போயிட்டு வரோம். பாட்டி கடை கூப்பிட்டு வாங்க, கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே, பிரியாணி இது நல்லா அடிக்கணமா வேணும். எல்லாமே ஒரு கண்ணுக்கு நிறைவான பொருளா கொடுத்துருக்கீங்க. நிறைய பேர் வருவாங்க.
ஒரு 10 ரூபா போடுங்க. போலீஸ்காரனாயி நீ எங்களுக்கு கண்டிப்பாக